நண்பர்களே, இன்றைக்கு வீடியோ தொகுப்பில் நம்ம பார்க்க போகிறது அபூர்வ சிந்தாமணி எந்திரம். இதை ஏன் அபூர்வ சிந்தாமணி எந்திரம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இந்த எந்திரத்துடைய சக்தி என்ன அப்படின்னா, இந்த எந்திரமானது எதை கேட்டாலும் தரக்கூடிய வல்லமை படைத்தது. இதை பற்றி சித்தர்கள் தங்களுடைய நூல்களில் பல இடங்களில் சொல்லியிருக்காங்க. இந்த சிந்தாமணி மந்திரத்தை எவன் ஒருவன் தொடர்ந்து உச்சரிக்கின்றானோ, அப்படி அவன் உச்சரிக்கும்போது இந்த மந்திரத்துடைய வலிமையால் ஒருவனுடைய உடலில் இருக்கக்கூடிய சக்தியானவள் மேல் நோக்கி எழுந்து சிவங்கூட ஐக்கியமாவதாக சொல்லப்படுது. இப்படி ஒரு உடலில் இருக்கக்கூடிய சக்தி சிவங்கூட ஐக்கியமாகும்போது அந்த மனிதன் கடவுளுக்கு இணையானவனாக மாறுவான் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த மனிதனுக்கு நவக்கிரகங்களால் பாதிப்புகள் ஏற்படாது, நவக்கிரகங்கள் நல்லதையே செய்யும் அப்படின்னும், அவன் நினைக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே அவனுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அஷ்டமா சித்துகளையும் அந்த மனிதனால் அட முடியும். இது வந்து சித்தர்கள் இதை பற்றி நான் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, சித்தர்கள் கையாண்ட சூட்சுமே இதுதான். புரியுதுங்களா? சித்தர்கள் கையாண்ட ஒரு சூட்சுமே இதுதான். அதனால தான் அவங்க கடவுளுக்கு நிகராக இன்றளவும் பார்க்கப்படுறாங்க. நீங்களே யோசிச்சு பாருங்க, நம்மளுக்கு நவ கிரகங்களுடைய பாதிப்புகள் இல்லை அப்படின்னா நாம் நினைக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் நம்மளால் சாதிச்சுக்கலாமா? கண்டிப்பாக முடியும் இல்லையா? இப்போ உதாரணத்துக்கு ஏதோ ஒரு தொழிலுக்கு நம்ம முயற்சி பண்ணுறோம் அப்படின்னா, அப்போ இல்லை நமக்கு வந்து அந்த கிரகங்கள் ஒத்துழைச்சா மட்டும்தான் அந்த தொழிலில் வெற்றி கிடைக்கும். முதல்ல அந்த தொழிலுக்கு உண்டான வாய்ப்பே கிடைக்கும். ஆனால் கிரகங்கள் அனைத்துமே நமக்கு வந்து நன்மையை மட்டுமே செஞ்சிச்சு, தீங்கு செய்யாமல் அப்படின்னா நம்மால் நம்ம நினைக்கிற அனைத்து விஷயத்தையுமே அடைய முடியும். சரிங்களா? அதனால தான் இந்த மந்திரத்தை வந்து கேட்பதையெல்லாம் தரக்கூடிய சிந்தாமணி மந்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது கூடவே இதுவரைக்கும் நான் வெளியிடாத ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது இந்த பஞ்சபட்சி வித்தை அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அதை நீங்கள் சோதிச்சு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் அது வந்து வேலை செய்யாது. நீங்கள் சோதிச்சு பார்க்கலாம். இப்போ சமீபத்தில் கூட ஒரு நபர் கேட்டிருந்தாங்க, அதை சோதிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு வேலை செய்யாது. அது வந்து அதோடைய சூட்சும ரகசியம் என்ன அப்படின்னா, அவன் வந்து சிந்தாமணி மந்திரத்தை தொடர்ந்து ஜபிச்சிருந்தான் அப்படின்னா தான் அவனுக்கு வந்து பஞ்சபட்சி வேலை செய்யும். புரியுதுங்களா? அப்போ சிந்தாமணி மந்திரத்தை தொடர்ந்து ஜபிக்கிறவனுக்கு மட்டுமே தான் பஞ்சபட்சி பலன் தரும். இதுதான் ரகசியம். நான் இதுவரைக்கும் அதை வந்து வெளியில் சொன்னதே கிடையாது. சரி, இன்றைக்கி உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். இதை வந்து குருவே வந்து என்கிட்ட வந்து இதெல்லாம் வெளிப்படையாக சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் உங்களுக்கு பலன் பெறட்டுமே அப்படிங்கிற நோக்கத்தில் கொடுக்குறேன். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய இந்த எந்திரம் தான் வந்து சிந்தாமணி எந்திரம். சரிங்களா? இந்த எந்திரத்தை நீங்கள் வீட்டில் வச்சு பூஜை பண்ணிவிட்டு வந்தாலே போதும், நீங்கள் நினைக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே நடக்கும். சரிங்களா? நான் இது வந்து ஒரு நாள் ரெண்டு நாளில் நடக்கும்லாம் நான் சொல்ல கிடையாது. சரிங்களா? நீங்கள் எந்திரத்தை வச்சோடனே அடுத்த நாளே உங்களுக்கு நடந்துடும் அப்படிலாம் சொல்ல கிடையாது. ஒரு ரெண்டு மூணு மாதம், ஒரு மூணு நாலு மாதமாவது தொடர்ந்து பூஜை பண்ணுங்கள். அதுவும் எந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் பூஜை பண்ணுறீங்க அப்படின்னா, ஓம் கிரீம், இது மட்டும்தான். ஓம் கிரீம் அப்படிதான், அவ்வளோதான். சரிங்களா? ஓம் கிரீம் அப்படிங்கிற மந்திரத்தை மட்டுமே சொல்லி இந்த எந்திரத்தை பூஜை பண்ணிவிட்டுவாங்க. சும்மா ஒரு மூணு மாதம் ஒரு நாலு மாதம் பூஜை பண்ணிவிட்டுவாங்க. அதுக்குள்ளேயே பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் ஏதாவது ஒரு என்ன விஷயங்கள் நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சாலும், எந்த விஷயங்கள் நடக்கணும்னு நீங்கள் நினச்சாலும் அது கண்டிப்பாக நடக்கும். உங்களுக்கு வந்து எப்பேற்பட்ட திசை நடக்கட்டும், சனி திசை நடக்கட்டும், எப்பேற்பட்ட கிரக பாதிப்பாக இருக்கட்டும், ஆனால் நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் அனைத்துமே நடக்கும். உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வரும். சரிங்களா? இதெல்லாம் ஒரு பரம ரகசியம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த எந்திர வழிபாடெல்லாம் ஏதோ ஒரு படத்தில் சொல்லுவாங்க. அவர் இப்போ இந்த தாடியில் வச்சுருப்பார் அவர் பேர், சரியாக ஞாபகம் இல்லை. எனக்கு வந்து இன்னும் இத்தனை வியாதி இருக்குது, எனக்கு ஒரே மருந்தில் அத்தனை வியாதியுமே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நகைச்சுவை வரும். அதே போல் தான் சொல்கிறேன் நானும், உங்களுக்கு எத்தனை கோடிக்கணக்கான பிரச்சனைகள் இருக்கட்டும், அது அனைத்துமே தீர்றதுக்கு ஒரே மந்திரம் அப்படின்னா அது இந்த மந்திரம்தான், சிந்தாமணி மந்திரம்தான். சரிங்களா? ஏன்னா இதோட பலனை நான் அனுபவித்ததுனால இன்றைக்கும் சொல்கிறேன். நான் ஏற்கனவே மந்திரம் மட்டும் கொடுத்துருப்பேன், ஆனால் எந்திரம் கொடுத்ததில்லை. ஆனால் இன்றைக்கி வந்து இதோட எந்திரமும் நான் வந்து சேர்த்து கொடுக்குறேன். சரிங்களா? இந்த எந்திரத்தை வந்து செப்பு தகட்டில் எழுதி வச்சுக்கலாம். சரிங்களா?
இந்த எந்திரத்தை உங்களுடைய பூஜை அறையில் வச்சு தினந்தோறும் இந்த மந்திரத்தை சொல்லி வழிபட்டு வந்தாலே போதும், உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுமே மாறிடும். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோடைய இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அது கூடவே நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் இன்னொரு சேனலோட லிங்க் கொடுக்குறேன். அந்த சேனலையும் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு உண்டான ஆதரவுகளை கொடுங்க. ஏதேனும் மாந்திரிக சந்தேகங்கள் ஏற்பட்டாலும் அந்த சேனலோட கமெண்ட்லேயே நீங்கள் போய் கேட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.